எக்ஸ்பெக்டே பண்ணல 720 வரும்ன்ட்டு. ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க், பயங்கர ஹாப்பி, ஆப்வியஸாக இருக்கும்ல. ஆமாம், ஸ்பீச்லெஸ். நான் டென்த் வரைக்கும் அங்கே செஞ்சியில் வந்து சாரதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே படித்தேன், ஸ்டேட் போர்ட் மெட்ரிக்கு. இப்போது இங்கே வந்து எனக்கு வந்து பயங்கர இங்கே சிட்டியில் வந்து பயங்கர எக்ஸ்போஷர் கிடைக்கும் இங்கே, அதுக்காக வந்து மெயினாக இங்கே. இங்கே வந்து 11th 12th வந்து இங்கே வேலம்மாள் வித்யாலய மேலே நம்ம பக்கம் அங்கே தான் 11th 12th படித்தேன். அதுக்கப்புறம் நீட் கோச்சிங் வந்து அவங்களே தான் கொடுத்தாங்க 11th 12th சிபிஎஸ்சி. இல்லை இப்போது புக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்டேட் போர்ட் மாற்றின பிறகு ஆல்மோஸ்ட் சேம் தான் சிலபஸ் எல்லாம். நீ ஈக்குவல் ஸ்டேட் போர்டும் வந்து சிபிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் புக்ஸ் எல்லாம். எனக்கு அது பெரிய இதுவாக இல்லை. நீட் வந்து அவ்வளோ சொல்கிற மாதிரி பயங்கர ஈஸின்லாம் சொல்ல முடியாது. அது வந்து இட் ஹாஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு கூட டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணாங்க. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்தளவுக்கு டீச்சர்ஸும் பண்ணாங்க என் கூட ஹார்ட் ஒர்க்கு. திடீர்னு லேட் நைட் டவுட் வந்துச்சு அப்படின்னா கால் பண்ணால் கூட வந்து ஆன்சர்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் மீ வெல். அண்ட் அதான் ப்ராக்டிஸ் அவ்வளோதான். கடைசி வரைக்கும் 2 இயர்ஸ் பயங்கர ப்ராக்டிஸ் பண்ணணும். நீட் சிலபஸ் வந்து என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக்ஸ் ஆல் ஃபுல் ஒரு க்வெஷ்சன் கூட அவுட் ஆஃப் என்சிஆர்டி கிடையாது. பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி, லைன் டு லைன் படிக்கணும் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் வந்து அப்ளிகேஷன் டைப் க்வெஷ்சன்ஸ் நியூமரிக்கல்ஸ்லாம் வரும் என்சிஆர்டிலேருந்து. டைரக்ட் க்வெஷ்சன்ஸ் கூட வந்திருக்கு ஒரு சில டைம் நீட்டில் ப்ரீவியஸ் இயர்ஸில். இல்லை ஃபிசிக்ஸ் வாஸ் ஈஸி, கம்பேரிட்டிவ்லி ஃபிசிக்ஸ் வாஸ் ஈஸி. கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட், பயாலஜி வந்து லைக் ட்ரிக்கி, லைட்டாக ட்ரிக்கியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ட்ரிக்கி, 2-3 க்வெஸ்சன் வந்து பயங்கர ட்ரிக்கியாக இருந்துச்சு. வந்து என்னென்னா ஸ்டிக் வித் த பிளான் தான். ஸ்கூல் என்னென்ன சொன்னாங்களோ என்னென்ன பண்ண சொன்னாங்களோ அதே தான் பண்ணேன் நான். அவங்க டீச்சர்ஸோட பயங்கர எஃபோர்ட் அண்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே, டீச்சர்ஸ் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு பேரண்ட்ஸு இங்கே பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே பேரண்ட்ஸ் அவங்க எல்லா தே ஹாவ் தேர் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் திஸ். சொல்கிறேன்ல புக்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போது எனக்கு அது வந்து பெரிய இதுவாக இல்லை எனக்கு. அது ஓகே. எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் வந்து பிஜி எனக்கு சர்ஜன் ஆகணும் நான் எம்எஸ் பண்ணுவேன். எம்எஸ் பண்ணிட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து எனக்கு என்ன எம்பிபிஎஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது பண்ணுவோம். அப்பா அம்மா வந்து அவங்க வந்து நான் படிக்கணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. செலவு பண்ணுறதுக்கெலாம் யோசிக்க வேண்டாங்க. எனக்கு புக் வேணுமா இந்த மாதிரி இது பண்ணும் அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, யோசிக்காமல் பண்ணிவிடுவாங்க செலவெல்லாம். இங்கே 2 இயர்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு 11th வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். 12th வந்து வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து இங்கே பெரியமா பெரியப்பா வீட்டுக்கு வந்துடுவேன், இங்கே வந்து படிப்பேன். 12th ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டிலேருந்து படித்தேன். அதான் எல்லாருமே அவங்க வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணாங்க. என்சிஆர்டி தான் பேசிக், எல்லோரும் சொல்கிற மாதிரி குரான் பைபிள் பகவத்கீதா எல்லாமே இதான் என்சிஆர்டி தான். அது என்சிஆர்டி படித்தா போதும், லைன் டு லைன் புரிஞ்சு படிக்கணும், மங்களா அடிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைன் டு லைன் படிங்க முடிஞ்சு. இது ஒரு மிராக்கிள் தான் ஆக்சுவலாக. அவர் வந்து ஏற்கனவே டாப்பர் தான் அவர் யூஷுவலாக, பட் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1ன்றது கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் தான். கடவுளுடைய கிரேஸ் இல்லாமல் இது வாய்ப்பே கிடையாது. சூப்பர். அவங்க எக்ஸ்ட்ராடனரி சப்போர்ட் ஆக்சுவலாக. அவங்க வந்து பையன் படிக்கணுன்றதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபினான்ஷியலாகவும் சரி, அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அவன் படிக்கிறதுக்கு என்ன கேட்டாலும் நோ அப்ஜெக்ஷன்ஸ், எல்லாமே எவ்ரி திங் இஸ் கிவன் டு தெம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஐ மீன் ஓரளவுக்கு நிறையா படிப்பார் ஆக்சுவலாக, நிறையா படிப்பார். பட் ஆனால் வந்து ஃபன்னியும் மிஸ் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக, பேலன்ஸ்டாக இருப்பார் ஆக்சுவலாக. அதான் இல்லை, அவர் அங்கே செஞ்சு அந்த இதில் ஒர்க் பண்ண படித்தார் ஆக்சுவலாக. இங்கே வந்து அடாப்ட் ஆகிட்டார் ஆக்சுவலாக சென்னை வந்து. நாங்கள் இங்கே சென்னையில் தான் 25 இயர்ஸாக இருக்கும். ஸோ அவர் வந்து அடாப்ட் ஆகிட்டார் ஆக்சுவலாக இங்கே வந்து நல்லா. என் நேம் இஸ் நந்தகுமார்.